A spy. Always a spy. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. உலக மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஒளிபரப்பு பண்ணி ஆகணும். புரட்சி தலைவி அம்மாவுக்கும் தலைவருக்கும் பிறந்த வந்தானா, அவங்க ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுத்தி என் பேர்ல அப்போ உயிர் எழுதிட்டாங்க. இனிமேல் ஒப்படைக்கிறேன், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. சொத்தை இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணது நான் தான். அது எப்படி கொடுக்க போச்சுன்னு ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துடுச்சு. தகராறு வந்து அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளினதில் அம்மாவோட மண்டை உடஞ்சு அடிபட்டு அவங்க இறந்துட்டாங்க. இந்த ரகசியத்தை மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தீவிரவாதிகளையெல்லாம் அந்த கேமராவில் சேட்டலைட்டை தேடுவாங்க, ஆடியோ வீடியோ பதிவாகும். அந்தவுடைய அவங்க கண்ட்ரோலை வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு ஆடியோ வீடியோ எடுக்கலாம், அப்புறம் நம்ம பேசிட்டுக்கே கூட யாராச்சும் எடுக்கலாம், சேட்டலைட்ல எடுக்கலாம், அதுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. சற்று தொலைவினில் அவன் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்த பண்ணானே. எழுதும் போதே டியூன் போட்டேன், இதான் இதான் எழுதும் போதே டியூன் போட்டேன், இதில் போட்டேன். 93 அதை பாட்டை பண்ணிட்டேன். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. சிவாஜி நடித்த படம் முதல் மரியாதையில், அதையும் சாங்கு. இன்னொரு சாங் வரும்ல, வெட்டி வேறு வாசம், அது என்னுடைய சாங்கு தான். நிறைய சாங்கு ஐடியா போல பண்ணிகிட்டே இருப்பேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புகாரி. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கேன். புதுக்கோட்டையில் யார் கூட இருக்கேன் அப்படின்னா இக்பால், இக்பால் கூட இருக்கேன். இக்பால் யார் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயா நானில் பார்த்துருப்பீங்க. நீயா நானா புகழ் இக்பால். அதாவது என்ன அப்படின்னா, இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, பாடல்கள் இசையமைச்சிருக்காரு. அந்த பாடல்கள்லாம் தமிழ் சினிமாவில் வந்து திருடிட்டாங்க, எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீயா நானா நிகழ்ச்சியிலையும் பேசியிருந்தார். அதான் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், அவர் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். உங்களை பார்த்து 4 ஆச்சு. நீயா நானால் பார்த்தோம் 2017. நானும் அதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு எழுத்தாப்பில் உட்காந்துருந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாட்டு எழுதிட்டுருக்கீங்களா இல்லை வேறு வேலையை? பாட்டு எழுதுறதை விட்டுட்டேன். சரி சரி. ஏண்டா என்னப்பா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் இப்போ பெயிண்டிங் வேலை தான் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமாக பெயிண்டிங் வேலை பார்த்து? பெயிண்டிங் கிட்டத்தட்ட 30 பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வயசு வந்து 60 ஆகுது. நான் கிட்டத்தட்ட 35-20 வயசில் வந்து பெயிண்டிங் வேலை ஓவியமெல்லாம் வரைவேன், ஆர்ட் பண்ணிக்கிட்டு தான் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான செலவுக்கு வருமானம் பத்தலை. அப்புறம் பாட்டு எழுதுவேன். பாட்டு எழுதும்போது தனியாக போய் தேரிக்கரை இந்த மாதிரி இடங்களில் போய் பாடலாம் எழுதுவேன். நீங்கள் கடைசியாக எழுதி சினிமாவில் வந்த பாட்டு நீங்கள் எழுதி? நான் எழுதி வந்த பாட்டு கடைசியாக சமீபம் கடைசியாக வந்த பாட்டு அழகிய தமிழ் மகன் நீதான் தாங்க. எல்லா புகழும் ஒருவன், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நதி போல ஓடிக்கொண்டு இரு, வேர் வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்குமே, உள்ளத்தில் தூர் வைக்குமே. இதுதான் நீங்க லாஸ்ட் எழுதுறீங்க? முதல்ல முதல்ல என்ன பாட்டு எழுத ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து ரோஜா படத்துல உள்ள பாட்டு. என்ன பாட்டு? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணில். அது எல்லாத்தாங்க தாங்க தான் எழுதுனது. நான் எழுதுனதுதான் பல்லவி தான் எழுதுவேன். பல்லவி எழுதி இப்போ பாட்டு 90 பண்ணுறேன். 91 நான் சவுதிக்கு போயிட்டேன். சரி சரி. சவுதியில் ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் அறிமுகமாகறாரு. அப்போ அறிமுகமாகும் போது மணிரத்னம் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்துகிறாரு. என்னடா அது அறிமுகப்படுத்துகிறாரு, எல்லாம் நம்மளுடைய தாங்காக இருக்க, எப்படி இவருக்கு கிடைச்சிச்சு, எப்படி டியூனோட எப்படி சேர்ந்து வச்சா? டியூனோட நான் பண்ணுவேன். நான் வந்து தாங்க எழுதிட்டேன்னா பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இளையராஜா தான் அந்த மாதிரி பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான் வந்து பாட்டு பாடுவார், பாடுவார். நீங்கள் வந்து ஒரு 2 வரிகளை கொடுத்தாவே அதுக்கு நான் தனியாக டியூன் பண்ணி இப்போ பாடி காமிச்சிருவேன். சரி சரி. இப்போ 2 வரிகளை மட்டும் நீங்கள் தர்றீங்க, அதை பாடிடுவேன். பாட்டாகவே பாடுவேன். பாடும்போது வேறு டியூன் அமையும். அப்புறம் வந்து நிறைய சாங்கு அது மாதிரி இளையராஜா சாங்கு, அப்புறம் ராசா தீவன் நிறைய தாங்க பண்ணியிருக்காங்க. அவரும் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் எழுதின பாட்டு ராசா தீவன் காணாத நெஞ்சு காட்டாடி போலான்னு அது நீங்கள் எழுதின என் பாட்டு தான். அப்புறம் வந்து
இந்த படத்தில் கூட வரும்ல, இந்த சிவாஜி நடித்த படம் முதல் மரியாதையில், அது என் சாங். இன்னொரு சாங் வரும்ல, வெட்டி வேறு வாசம், அது என்னுடைய சாங் தான். நிறைய சாங்கு ஐடியா போல பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணதை பார்த்தா சினிமாவில் வரும். என்ன இப்படி வருது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, யாருமே இல்லை. பாட்டு எழுதுனா கூட நீங்க எழுதி கீழே போட்டுருவீங்க, அதை பார்த்து கூட வேற ஒருத்தவங்க போய் சேர்ந்துருந்துடலாம். பாட்டு போட்டு சொல்றேன், டீனோட நான் பாடும்போது வந்துருது. அது எப்படி, அதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் நீயா நானா அவளை போகும்போது எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த தீவிரவாதிகள் எல்லாம் அந்த கேமராவில் சேட்டலைட்டை தேடுவாங்க, ஆடியோ வீடியோ பதிவாகும். அந்தவுடைய அவங்க கண்ட்ரோலை வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம பேசிக்கிட்டு ஆடியோ வீடியோ எடுக்கலாம், நம்ம பேசிட்டுக்கே கூட யாராச்சும் எடுக்கலாம், சேட்டலைட்டில் எடுக்கலாம். அதுக்குள்ள கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோலில் பண்ணாங்களாங்கிறது எனக்கு டவுட்டு. இப்போ நான் 10 வருஷமாக நான் சாங்கை நிறுத்திட்டேன், கம்போசிங் பண்ணுறதில்லை. இப்போ அங்கேயும் சாங்கு இல்லை. ஆமாம், பாட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை பாட்டு நிறைய வைரவரி வைரவரிகள் வைரவரிகள் வரும். இப்போ எந்த வைரவரையும் கிடையாது. இப்போ பண்ணுறாங்க பாட்டு, ஆனால் ஏன் ரீதான் இல்லை, என்னுடைய ரீதான் கிடையாது. இப்போ பண்ணுறதும் இல்லை. அந்த மூமெண்ட்டோடு தான் 100 சாங் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், எப்படி நமக்கு கிடைக்குது. ஆனா நீ இருக்கும். அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கரெக்டா மாலை நேரம் இதான் இதுல கூட சொல்லி காமிச்சேன். நம்ம நீங்க கரெக்டாக மாலை நேரம் நான் அதை ஏரிக்கரையில் போய் தான் உட்காருவேன். இந்த வரப்போ குளம் இருந்துச்சு, குளம் ஒன்று இருக்கு, குளம் ஒன்று இருக்குது, வாழை மரம் இருக்குது. அப்போ போய் உட்காந்துருந்தோமே மாலை இளவெயில் நேரம் நோட் பண்ணிக்கிட்டேன், அதை எழுதிக்கிட்டேன் வரிகள் நான் பண்ணது. மாலை இளவெயில் நேரம் மேலே அப்படி பார்த்ததுமே இலைகள் உறிந்து போயிருந்துச்சா, அழகான இலையுதிர் காலம், அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வரிகளுக்கு போட்டு மண்டையை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவள் தூரத்தில் லேடி வந்தாங்க, அவங்க என்ன கவனிக்கலை. சரி சரி சரி. சட்டு தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. இதுதான் பல்லவி, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் ஒரு பெரிய இது சொல்ல முடியாது. இதை வந்து பாடிடுவேன், பாடுனேன் 4 வரி மட்டும். இதுதான் பல்லவி, இந்த பல்லவியை பாடுறேன். ஒரு மாலை இளவெயில் நேரம் அழகான இளையுதிர்காலம், சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. ராகங்கள் பல கோடி. இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகத்தை கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஒரு முகம், எனக்கு ஒரு முகம், என் பையனுக்கு ஒரு முகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் கொடுத்துருக்கான் அடையாளத்துக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராகத்தை கொடுத்துருக்கான் இறைவன் இருக்கானே. உங்களுக்கு ஒரு ராகம் இருக்கு, எனக்கு ஒரு ராகம் இருக்கு, என் பையனுக்கு ஒரு ராகம் இருக்கு. ஆனா என்னுடைய இதை நான் தேடி எடுத்தேன். உங்கள் இதை நீங்கள் தேடணும், உங்கள்கிட்ட இருக்க திறமையை நீங்கள் தேடணும். ஆனால் எல்லாருமே திறமை உள்ளவர்கள் தான், யாரும் திறமை இல்லாமல். உங்கள் திறமையை காப்பி அடிச்சிட்டாங்க உண்மையிலேயே, நீங்கள் கேஸ் யூஸ் போட்டுருக்கோம். நான் கேஸ் என்னத்தை போடுறது, எல்லாரும் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. கோர்ட்டுக்கு அலைய முடியாது. அவங்க மனசாட்சி உள்ளவங்களா இருந்தா அதை நான் சொல்றேன். ஒரு பாடல உருவாக 10 பேர் உழைப்பு. இப்ப இளையராஜா உழைப்பு அந்த பாடலுக்கு இருக்கு, என் உழைப்பு இருக்கு, பாடகர் உழைப்பு இருக்குது, அந்த கருவிகளை வாசித்தவங்க உழைப்பு இருக்குது, அந்த சரண வரிகள் எழுதுனவங்க உழைப்பு இருக்குது. நான் வைரமுத்து சரண வரி எழுதியிருக்கேன். பல்லவி உழைப்பு என்னோட உழைப்பு, அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பாடல் உருவாக்க 10-15 பேர் உழைப்பு வேணும், அப்போ தான் முழுமையான ஒரு பாடலாக உருவாகும். அப்போ பல்லவி என்னுடைய உழைப்பு, ராகம் என்னுடையதுன்னு வச்சுக்கிறோமே. அப்போ சரண வரிகள் வைரமுத்தோ வாலியோ அவங்கள வச்சு எழுதுறாங்க சரண வரிகள், அது அவர் உழைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி டியூனுக்கு நான் பாடிட்டேன். இந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி எந்த இசையை போட்டால் அது வந்து அதுக்கு வந்து இந்த டியூனுக்கு அமையும், இந்த பல்லவிக்கு அமையுங்கிறத அதை எய்ம் பண்ணி பண்ணவங்க இளையராஜா
ஏஆர் ரஹ்மான் அவங்க தான், அவங்க திருநாகன்னு சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கரே வாங்கிட்டு, ஆஸ்கர் விருது வாங்கிட்டு, ஆஸ்கர் விருதுல என் உருவம் இருக்கு, லெப்ட் ஹேண்ட் உருவம் என் உருவம், ரைட்டு ஹேண்ட் எங்க அப்பா உருவம், புரட்சியரோட வாரிசு தான். எப்படி இது எம்ஜிஆரோட வாரிசுன்னு? எப்படி உண்மையில எம்ஜிஆரோட வாரிசு? எங்க தாத்தா வந்து இலங்கையில மலையே கடை வச்சிருந்தாங்க. சரி சரி சரி. இப்ப வந்து எம்ஜிஆர் எங்க அப்பா பிறந்து 1917 வரலாறு வந்து பல பேர் பல மாதிரி வரலாறு போட்டு பின்னிட்டாங்க. உண்மையான வரலாறு இங்க பிறந்தாரு. பிறந்த 5 வயசுல எங்க தாத்தா மளிகை கடை இலங்கையில வச்சிருந்தப்ப எங்க பாட்டி கருப்பா இருப்பாங்க, எங்க தாத்தா நல்ல சேப்பா, என் பையன் நல்ல சேப்பா இருப்பாரு. அப்புறம் எங்க தாத்தா குழந்தைய தூக்கிட்டு இலங்கைக்கு போயிட்டாங்க. இலங்கையில் தான் வந்து வளர்ந்தார், படித்தார். எம்ஜிஆர் பல படித்தது 5 வயசுலேயே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆள் நல்ல சிவப்பாக கலராக இருப்பார். அப்போ வந்து நம்ம ஊரில் எங்களுக்கு சொந்தக்காரவங்க வந்து நானா பேனா அப்துல் காதருங்கிறவர், அவர் பெரிய நாடக நடிகர். அந்த காலத்தில் அவர் நாடக நடிகர், அவர் பழைய நடிகர்கள் எல்லாருமே அவருக்கு அறிவோம். சாவித்திரி, ஜெமினி கணேசன், மனோரமா, அதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல சிறுகிட்டப்பா சின்னப்பா, இவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப குலோத்த பிரண்டு. அப்போ ஒரு நாடக நடிகராக அங்கே இருந்தார். அப்போ இலங்கையில் அதிகமான நாடகம் போடுவாங்க, இலங்கையில் தான் அதிகமான நாடகம் போடுவாங்க. அப்போ இலங்கையில் அதிகமான நாடகங்கள் போடும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து புரட்சி தலைவர்கள் மாமா வேணும். யாரே அவர் அப்துல் காதருங்கிறவர். சரி சரி. அப்துல் காதருங்கிறவர் எங்கள் புரட்சி தலைவர் அப்பாவுக்கு நான் மாமா வேணும். மாமான ஒன்றை விட்ட மாமா. அப்போ போகும்போது எங்கள் அப்பா ஆறு நல்ல கலராக இதாக இருப்பாரா. அப்போ நாடகம் நடிக்க போகும்போது மாமாவை பார்க்க போயிருக்கார். ஏண்டாம் ஒரு போனேன், நீ உனக்கு ஒரு கேரக்டர் தரேன், நீ நடிக்கிறியா? நடிக்கிறேன் மாமான் இருக்காப்புல. அவன் முருகன் வேஷம் கொடுத்துருக்காங்க, நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அப்படியே அப்படியே வந்து சினிமா லைனுக்கு அப்படியே வந்தது தான். ஆனால் ஆக்சுவலாக பிறந்தது இந்த ஊர் தான். ஆனால் எப்படி விட்டாங்க? எது உங்களை எப்படி உங்கள் அப்பா எப்படி உங்களை விட்டாங்க? இப்போ வந்து நான் வந்து என்ன நான் பிறந்ததையும் கொண்டு வந்து இங்கே வளர்த்தாங்க. உலக மகளுக்கு தெரியணும். புரட்சி தலைவி அம்மாவுக்கும் தலைவருக்கும் பிறந்தவன் தான் நான். 1960 பிறந்தேன் அம்மாவுக்கு நான். அது அவங்க ரெண்டு பேரும் ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சொத்து என் பேர்ல அப்பவே உயிர் எழுதிட்டாங்க. ரகசியம் தெரிஞ்சா என் உயிருக்கு ஆபத்து வரும்ட்டு எங்கள் வீட்டில் கொடுத்து வளர்க்க விட்டாங்க எங்கள் பாட்டிகிட்ட. எங்கள் பாட்டி எங்கள் என்னை வளர்த்த அம்மா இது வரைக்கும் உண்மையே சொல்லலை. அது மூடி மறைச்சிட்டாங்க. நம்ம பிள்ளை நம்ம விட்டு போயிடுவான்னு. அப்புறம் நான் தோண்டி 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 ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க எனக்கு எங்கள் பாட்டி சொல்லிட்டு போனாங்க, இளமறைக்காயா அதை வச்சு நான் எல்லாத்தையும் கண்டு இந்த மாதிரிப்பா நான் 7 பேர் இப்போ வந்து நாட்டை ஆள்றவனே அவன் அப்பந்தான். எனக்கு 7 பேர் அவங்க பல மாதிரி பல ரூட்டில் போயிட்டாங்க. ரகசியமாக என் பாட்டி சொல்லிட்டாங்க. அதோட சத்தியம் வேற வாங்கிட்டாங்க போட்டுருக்கு. சரி சரி. இளமறைக்காயாக சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா இருக்கும்போது பல தடவை பார்க்க முயற்சி பண்ண முடியலை. என்னை வந்து யார் தடுத்துட்டாங்க எல்லாமே தடுத்து ஜெயில் தான் இறந்து போயிட்டாங்க. அந்த சொத்து இருக்குது பார்த்தீங்களா, சொத்து என் பேரில் இருக்குது. சரி சரி. ஹச் முகமது இக்பால் பேர்ல சொத்து விற்க முடியாம இருக்காங்களா? அதான் விற்க முடியாது சொத்து. சொத்து விஷயமா திரும்ப போனா நமக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும். இல்ல இல்ல, நான் அதெல்லாம் நான் சொத்தெல்லாம் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி சரி சரி. நான் முக்கியமான ஆளை வச்சு நான் சொத்தை வாங்கிட்டேன். சரி. ஆனா அவங்க நான் சொல்லக்கூடாது அரசியல் துறையில. அது வந்து அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அவங்களை சொல்லலை. ஆனால் ஸ்டாலினுக்கே தெரியும் என்னை பற்றி. சரி சரி. நான் ஹெச்ஐடினா சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? ஹெச்ஐடி ஹெச்ஐடி ஹெச்ஐடினா ஹெச் இக்பால் டாட்டா. இக்பால் டாட்டா. சரி சரி. ஹெச் இக்பால் டாட்டா. டாட்டா கம்பெனி நம்ம ஊர் இன்னைக்கு கார் கம்பெனி என் பேரில் தான் இருக்குது. இதை இப்போ நான் வந்து சில பேர் உள்ள நூலைய விடாமல் தடுத்துட்டாங்க. அப்போ சொத்து உரிமை பிரச்சனை வந்துருக்கு. அப்போ அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் பிரச்சனை வரும்போது அம்மா சொல்லியிருக்காங்க, சொத்தை வந்து என் பையனை கூப்பிட்டு ஒப்படைக்கிறேன், இக்பால்ட்ட கூப்பிட்டு ஒப்படைக்கிறேன், அவனை இப்படியே விட்டுட்டு இருந்துட்டேன், இனிமேல் ஒப்படைக்கிறோம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. சொத்தை இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணது நான் தான். எப்படி கொடுக்க போச்சுன்னு ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துடுச்சு. தகராறு வந்து அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளினதில் அம்மாவோட மண்டை உடஞ்சு அடிபட்டு அவங்க இறந்துட்டாங்க. இதை ரகசியத்தை மூடி மறைச்சிட்டாங்க. அதோட சொத்து அங்கே போய் கோடநாடு ஹெச்சரியில் போய் அம்மா இறந்த கையோட கோடநாடு ஹெச்சரியில் உடச்சி அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. சொத்தை அள்ளிக்கிட்டு வந்தால் சொத்து ஹெச் முகமது இக்பாலுங்கிற பேரில் இருக்கு. என்னடா ஹெச் முகமது இக்பாலுங்கிற பேரில் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. 2018 ஜூலை மாதம் என்ன பண்ணாங்க, கீரமங்கலம் இருக்கிற ஊர், கீரமங்கலம் அது ஊர் இருக்குது, அங்கே ஒரு கட்டணம் காண்டாக்டர் இருந்து வேலை பார்த்தேன். நாங்கள் எல்லாம் அங்கே போய் இருந்து வேலை பார்த்தோம்.
வேலை பார்க்கும்போது ஒரு டிஜிட்டல் வந்து அது போஸ்டரில் இருந்துச்சுல, டிஜிட்டல் சின்னதாக போட்டு அதை பேச்சு அனுப்புகிறேன். டிஜிட்டலை அனுப்பி வச்சது திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் அவர் பார்த்துருக்காரு. அதை பார்த்து தெளிவாக பேசுவார், அவர் நல்ல மனுஷன் தான். அவர் ஆனால் அவரையும் தடுத்துட்டாங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நான் வந்து 2018 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அனுப்பினேன். 7ஆம் தேதி எனக்கு ஃபோன் வருது. இந்த ஃபோன் கூப்பிட்டாரு சீனிவாசன் கூப்பிட்றாரு. சரி சரி, இந்த மாதிரி உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம், எத்தனை வருஷமாக இருக்கு, எனக்கு எங்கே இருக்கீங்க, தலைவரோட வாரிசுன்னு எனக்கு தெரியும், புரட்சி தலைவர் வாரிசுன்னு எனக்கு தெரியும், நான் வெளியே சொல்ல முடியாத நிலமை, சொத்து வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது, டாக்குமெண்ட்ஸை வந்து வாங்கிக்கிறேங்க, காரை அனுப்பி வைக்கிறேங்கிறார். சரி சரி சரி, காரை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் வாங்கங்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து கீரமங்கலங்கிற ஊரில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 5-6 பேர் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு, நான் திடீர்னு அவன் நம்ம ஊருக்கு வர முடியாது, என்னை கட்டடக்காரவங்க அவசரப்படுறாங்க, ஒரு 10 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டேன். அப்புறம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி எனக்கு ஃபோன் வருது. அப்புறம் நான் என்னன்னு கேட்குறேன், அவங்க சொல்கிறாரு இந்த எட்டு வழிச்சாலை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் முடிச்சுட்டு உங்களை வந்து நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் திணுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு. சரின்ட்டு இருந்துட்டேன். திரும்ப நான் போனேன், அவர் நம்பருக்கு போன் அடிக்கிறேன் தொலைத்தொடர்புக்கு வெளியே சொல்லி ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் என்ன காரணம், நான் வந்து அதை ரூட் எடுக்கும்போது அங்கே அவரை மிரட்டிட்டாங்க, இல்லை எடப்பாடி மிரட்டினாரா இல்லை சசிகலா மிரட்டினாங்களா யார் மிரட்டினாங்கன்னு தெரியல, மொத்தத்தில் மிரட்டிட்டாங்க, பயந்துட்டார். அப்புறம் சொத்து விஷயமா என்ன பண்ண, டாக்குமெண்ட்ஸை கேட்டேன், அவங்க தரல. சொத்து டாக்குமெண்ட்ஸு எடப்பாடிக்கிட்ட இருக்குது. அப்புறம் எடப்பாடிக்கிட்ட கேட்டதும் அவர் தர மாட்டிருந்தார். நான் என்ன பண்ணேன், பிரதமரை கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய சொத்து தான் அவங்கள்ட்ட தான் இருக்குது, இல்லை வந்து டைப் பண்ணி அனுப்பேன். இதை கூட அவர் சொல்லக்கூடாதுன்னு இல்லாமல் இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள் சொல்லுங்கள். தேங்க, இந்த மாதிரி என் சொத்து தான், நீங்கள் வந்து பாருங்கள், எஜ்ஜி முகமது பேட்டை டைப் பண்ணி அனுப்புனேன். அப்புறம் அவங்க பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் பிறந்த டேட்டை கரெக்டாக சொன்னேன், என் பிறந்த டேட்டா இருக்குது, புரட்சிகள் வாரிசு இங்கே கரெக்டாக நான் சொன்னேன், அப்பா பேர் ஒரிஜினல் பேர், குணப்பேர் தானே ராமச்சந்திரன், என் பேரை வச்சு கரெக்டாக நான் பிறந்த டேட்டெல்லாம் சொன்னேன், கரெக்டாக அவர் உங்கள் சொத்து தான், டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டாரு, பிறந்த மாதிரி சொல்லிட்டு டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டாங்க, வாங்கி டாக்குமெண்ட்ஸ் பிறந்தவர்கிட்ட இருக்குது, அவங்க வந்து என்னை அழைச்சிட்டு போய் புரட்சிகள் வாரிசை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க. அதுக்கடையில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இந்த என்சிஆர் பிரச்சனை வந்து போயிருக்கு, என்சிஆர் பிரச்சனை, அதுக்கு பிறகு இந்த விவசாயிகள் பிரச்சனையை வேற கிளப்பி விட்டாங்க. அதுக்கடையில் கொரோனா பிரச்சனையாக, அவர் பல பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கிறது, பாவம் அவரையும் குறை சொல்ல முடியாது, வர முடியலை. ஆனால் நெருப்புடா பாட்டெலாம் கூட நீங்கள் தான் எழுதுனா சொன்னாங்க. நெருப்புடா நெருங்கலா ஏற்றாங்க சார், பாட்டு நான் எழுதலை, இந்த வார்த்தையை சுட்டுட்டாங்க. இப்படி இப்போ எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து சிகரெட் பற்றிக்கிட்டு இருந்தான், தட்டையில் நெருப்பு வந்துடுச்சு, பக்கத்தில் உட்காந்துட்டு ஏ நெருப்புடா நெருங்கடான்னுல, அங்கே ஒரு ஆள் என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன், பானிப்பூரி கடை போட்டிருந்தான் ஒரு ஆள், யாருக்காரன் பார்க்க போனால் என்கிட்ட வார்த்தையை திருட தான் பானிப்பாறை கடை போட்டிருக்கான். அவன் இந்த ஆள் இப்போ நான் வந்து வேட்டனூர், சரி சரி, அருள்ராஜ் காமராஜுங்கிற ஆள், அவன் தான் அதில் அறிமுகமானது, இந்த வார்த்தையை சுட்டுட்டு போய் அவன் பண்ணியிருக்கான். அருள்ராஜ் காமராஜ் பானிப்பூரி 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 வேதம் கொடுக்குறீங்க, அவர் இருந்தான் பானிப்பூரி தான், என்ன தான் நோட் பண்ணான்னு எனக்கு தெரியாது, என்ன நோட் பண்ணி சில வார்த்தைகளை நோட் பண்ணி கொண்டு போயிட்டான். 2005 ஆஸ்கர் விருது வாங்கினார், இது வந்தது. அப்போ நான் பார்த்தேன் என்னுடைய உடம்பு இருக்குது, ஆனால் ஹெட்டு என் தலை இல்லை. இதை தான் நான் வந்து எடிட்டிங் பண்ணி இதை நான் பண்ணியிருக்கேன். ஏ பாடல்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க, ரோஜா முதல் வந்தே மாதரம் சிவாஜி வரை ஏஆர் ரஹ்மான், அன்னைக்கிளியில் இருந்து காசி பருத்தி வீரன் வரை இளையராஜா, ஆட்டக்கிரப்பு பாடல் முதல் ஆட்டக்கிரப்பு பாடல் என்னுடைய பாடல் பாவிஜய் மற்றும் தேவா அரிசி ஜெயராஜ் தினா யுவன் பிரகாஷ்ராஜ் எஸ் ஏ ராஜ்குமார் டி இமா சிற்பி தேவி ஸ்ரீ பிரசாத் வைரமுத்து தாமரை ராமுத்துக்குமார் சினேகன் பரணி பிரைசூடான். ஆனால் இந்த சாங்கெல்லாம் எங்கிட்டருந்து எடுத்திருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் பல்லவி தான் என்று எடுத்திருக்காங்க, ஆனால் இங்கே திருநாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து இயற்கையாக சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் நான் புரட்சி தலைவரோட உண்மையான வாரிசு. எங்கள் அப்பாவுடைய இயற்பெயர் ஹம்மர் ஹமர் தன் மரபு தமிழ் விளக்கம் நிலவு ஒளி, இதுவே
இலக்கிய தமிழே ராமச்சந்திரன், விளக்கம் ஒளி நிலவு, ராமன்றால் ஒளி, நிலவென்றால் நிலவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரிசு. இது என்னுடைய உருவம், அது ஆஸ்கர் விருதில் இருக்கிறது. இது என்னுடைய உருவம், நான் கண்டுபிடிச்சேன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது இது. இது எங்கள் அப்பாவுடைய உருவம், புரட்சி தலைவர் உருவம். பாருங்கள், தொப்பி போட்டாப்புல இருப்பாங்க, இது அவங்களுடைய உருவம். ஆனால் ஆஸ்கர் விருது என் உருவம் பொறித்து, எங்கள் அப்பா விருதம் எங்கள் அப்பாவோட உருவம் பொறித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏ ராமன் இது வரைக்கும் வரலை. நான் பல தடவை ஏ ராமன் கடையை தொடர்பு கொண்டு வரவே இல்லை. இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா, வடிவேலு கூட வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு காமெடி. அது அது என் கேரக்டர் தான், என் கேரக்டர் தான் அது. அது உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு முன்னாடி பெயிண்டர் இருக்க போறது, அவர் பெயிண்டரு இப்படிதான் வேலை வாங்க பாட்டு மட்டும் சொல்றீங்களா. நீங்க பெயிண்டர் வேற இருந்தீங்க, அந்த காமெடி எதுவும் உங்கள்கிட்ட வந்து காப்பி அடிச்சு எடுத்தாங்க? இருக்கலாம். காசி படம், காசி படத்துல ஒரு பாட்டு எல்லாம் என் பாட்டு. இந்த பாட்டு காசி படத்துல நான் காணும் கூட, எங்களை யாரு காணும் கூட. ஏன்னா அந்த ஓவியம்லாம் வரைகிறேன்னா, எனக்கு பண்ட பேர் ஓவிய உலகம். ஓவிய உலகம், ஓவிய உலகம் பண்ட பேர். இதை வச்சுதான் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் அந்த சாங்கு. ஆத்தோரத்தில் ஆலமரம், அந்த ஆலமரத்தில் உட்கார்ந்து தான் பண்ணுவேன். எண்மல வானில் சிறகு விரிக்கும் வண்ண பறவைகளை, அதையும் தாங்க தான். நான் வந்து இளையராஜாவும் எடுத்திருக்காரு, ஏரமானும் எடுத்திருக்காங்க, எல்லாருமே பல்லவி எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. நிறுத்திட்டாங்க, சில வார்த்தைகள் எடுத்திருக்காரு. கடைசியா நான் பாட்டு பண்றதில்ல, பணம் பண்றது எடுத்துடுறாங்களே. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, தாங்க நான் விடுறது. நானு இவ்வளோ தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் எழுதும் போது வந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருச்சு. ஆமாம், இப்போ இந்த நீங்கள் எழுதாமல் விட்டீங்க, பாட்டு நல்ல பாட்டே வர, பாட்டு வரல. ஆனால் எனக்கு வந்து ப்ராப்ளம், எனக்கு பலன் இல்லையே. குடும்பம் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கேன், என் சொத்து இருந்து வறுமை நிலையில் இருக்கேன். ஜெயலலிதா சொத்து வரப்போகுது இல்லை? சொத்து வாங்கிட்டேன், வாங்கிட்டாலும் அதை நான் என் கைகளுக்கு கிடைக்கலையே. அன்னைக்கு வறுமை நிலையில் தானே இருக்கேன். இப்போ பெயிண்ட் வேலை பார்த்தேன்னா ஒரு 500 கிடைக்கும், என் செலவு அவ்வளோதான் கிடைக்கும். அது ரெண்டு நாள் வேலை இருக்கு, ரெண்டு வேலை இருக்காது. இதெல்லாம் போட்டுட்டு போய் மூமெண்ட்டை ஃபுல்லாக போய் வச்சிருவேன். எனக்கு இந்த அந்த அந்த மூமெண்ட்டோடு இருந்தால் பாட்டு கிடைக்கும். நம்ம ஊர் எதோ நினச்சிக்கிட்டு பாட்டு பண்ண முடியாது. நம்ம நம்மளை வந்து அதுக்கு அர்ப்பணிச்சிடணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ உண்மையை நான் சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்து எனக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும் எல்லாருமே. எனக்கு நான் சவுதியில் இருக்கிறேன், 1993 அப்போ வந்து சொல்லப்போனால் என் மனைவி விட்டு பிரிஞ்சு அங்கே இருக்கிறேன். சொல்லப்போனால் என் மனைவியை நினச்சிட்டு தான் தாங்க நான் பண்ணினேன். என்ன போட்டு கண்ணாலனே எனது கண்ணை நேற்று விட்டுக்கல. என் மனைவி பண்ணால் எப்படி இருக்கும்? என் மனைவி படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீரோயின் தான் ஹீரோ நினச்சி பாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் எப்படி எழுதுறீங்க? அது வந்து எப்படின்னா வந்து என் மனைவி பாடுனா எப்படி இருக்கும்? ஆ, உங்களை நினச்சி. சரி சரி சரி, அப்படி ஒரு நான் ஒரு எய்ம் பண்ணி சவுதியில் என்ன பண்ணால் இந்த தாங்க என்ன கம்போசிங் பண்ணி பாடுறேன், பாத்ரூமில் பாடுறேன். எனது கண்ணை நேற்றோட்டுக்கான 1993 அது பாட்டை பண்ணுறேன். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, வாய்ப்பே தேவன் வழி இல்லையே. வாய்ப்பே தேவை, எனங்கிருந்து அங்கே பேச முடியல. வாய்ப்பே தேவை, வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ நிதரிக. இதெல்லாம் நான் பண்ணதான், இதை பண்ணே அப்படியே இந்த பல்லவி போட்டு பாடுறேன். அப்புறம் பார்த்தா பம்பாய்ங்கிற படத்தில் வருது. நான் தகுதியிலேருந்து பண்ணுறேன். நல்ல வேலை நீங்கள் ஹிந்தி, ஹிந்தி தெரியல உங்களுக்கு? ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பேசுவேன். பாட்டு எடுத்துருக்காங்களா? ஹிந்தி, இதே ஹிந்தியில் பண்ணியிருக்காரு செம்மகிட்டு. அதே மாதிரி தொட்டால் பூ மலரும், இதே இதே அந்த பாட்டை எங்கள் அப்பா பாட இப்படி குட்டி நான் மாற்றினேன். தொட்டால் பூ மலரும் தொடாமல் அன்பர், இதை இது ஏறம்மா எடுத்து ஜெயசூர்யா படத்தில் வரும் அந்த பாட்டில். அப்புறம் மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் என்னை, வாழை எழுதியிருக்காரு, பல்லவியை குறிச்சுட்ருக்காங்க, வாழை எழுதியிருக்காரு, வாழவி வந்து எடுக்க மாட்டாரு. ஆனால் பல்லவி, என் பல்லவி தரணும் வரை அவர் பண்ணியிருக்காரு.
பழைய படத்தில் மடை தீரந்து தாவும் நதி அலைதான் இதில் ஏற்றாங்க. அப்புறம் நிறைய தாங்க. இப்போ எனக்கு வயது 60 ஆகுது, நான் 20 கம்போசிங் பண்ணுவேன். இதே வேலை எனக்கு இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கு. பாட்டெலாம் கேட்குறீங்களா? புது பாட்டில் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு எந்த பாட்டுமே பிடிக்கலை, பிடிக்கிற மாதிரி இல்லை. பிடிக்குதுன்னா அதை நம்ம அதே நோக்கத்துலேயும் இல்லை. ரோசாப்பு சின்ன ரோசா ஒரு தயிர் இருந்துச்சு. அப்போ 96 சென்னையில் இருந்துக்கிட்டு சாணத்துக்காக வேண்டிய அலைகிறேன். 96 பயிலில் எழுதி வச்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி டைரியில் ஒரு பூ இருக்கு ரோஜாப்பு. இதை வச்சு இந்த டைரியோட பூ வச்சு பாடுறேன். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லு ரோசாப்பு காட்டில் நீயாடும் பூங்காவனம். இதுதான் பல்லவி பண்ணேன். அது பார்த்தா எச்.ஏ.ராஜ்குமார் எச்.ஏ.ராஜ்குமார் படத்தில் வருது. இதில் எச்.ஏ.ராஜ்குமார் படத்தில் இந்த படம் வருதுல பாட்டுன்னா சிம்மராஜிலேயே இதுலேயே வரும். சூரியவம்சத்தில் துரியவம்சம் அந்த வருது. இந்த மாதிரி நிறைய தாங்க. இது இப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தவங்களை வந்து மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க உங்ககிட்டயே. அது மனநிலை சரியில்லைன்னு சொல்லலை, எல்லோரையும் ஒட்டு மொத்தமாக சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் மனநிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் மாத்திரை கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மைக் என் கையில் இருக்கு, நீங்கள் மாத்திரையை கொடுங்க, நான் சாப்பிட்றேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் முயற்சி திருவினை ஆகுமான்னு கேட்குறேன். என் முயற்சி இதுதானே, 40 வருஷம் முயற்சி திருவினை ஆகுமான்னு கேட்குறேன். அப்படி அவங்க பதில் சொல்ல முடியலை. பக்கத்துக்காரவங்கள்ட்ட மைக்கு போயிருக்கு. இல்லை இதனால ஒன்றும் இல்லை. யாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் சொன்னது அத்தனையும் உண்மை. என் தலைவருடைய வாரிசை என்னென்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன். என்னை பற்றிய விவரங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து எங்களுக்கு எல்லோருமே ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.